இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க இருக்கிறதுனா ஒரு ஃபிங்கர் எக்ஸசைஸ் பற்றி தான். ஓகே, நமக்கு கீபோர்டு வாசிக்கிறதுல இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னென்னா, ஃப்ளூவெண்ட்டாக ஒரு ஸ்பீடாக ஒரு பீஸ் வாசிக்கிறதுல நம்ம கஷ்டப்படுவோம். ஓகே, ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, அதில் முக்கியமான ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் என்னென்னா, ஃபிங்கரோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது தான். ஓகே, அதாவது கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தேவையான அந்த ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது தான். நம்மளுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு ஓகே, பட் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபிங்கரில் தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஓகே, இந்த மூணு ஃபிங்கர் நம்மளால் ஈஸியாக வாசிக்க முடியும். நம்ம சொல்கிறத கேட்கும் இல்லையா, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வாசிக்கலாம்னாலும் இந்த மூணு ஃபிங்கரை யூஸ் பண்ணி வாசிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் இந்த ஃபிங்கர்ஸ். ஓகே, ஆனால் இந்த ரெண்டு ஃபிங்கர் பார்த்திங்கன்னா அதில் இஷ்யூ இருக்கும். என்னென்னா, இந்த ஃபிங்கர் பார்த்திங்கன்னா இது வந்து இண்டிபெண்ட்டாக இது வந்து இதை நம்ம ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்மளோட ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சுட்டு, ஓகே, ஒவ்வொரு ஃபிங்கரையும் தனித்தனியாக நம்ம ரைஸ் பண்ணோன்னா, மற்ற ஃபிங்கர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எல்லா ஃபிங்கரையும் வந்து நல்லா மேலே வரைக்கும் உங்களால் ரைஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபிங்கர் மட்டும் ரொம்ப அதிகமாக நம்மளால் தூக்க முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும், இல்லை லிட்டில் ஃபிங்கர் கூட நம்ம நிறைய தூக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபிங்கர் வந்து இண்டிபெண்ட்டாக மூவ் ஆக முடியாது. இது ரெண்டு ஃபிங்கர் சேர்த்தா வரும். அதனால தான் என்ன ஆகும், நிறைய பேருக்கு இந்த ஃபிங்கரை வாசிக்கும் போது லிட்டில் ஃபிங்கரும் சேர்த்து வாசிப்பாங்க, இல்லைனா மிடில் ஃபிங்கரையும் சேர்த்து வாசிப்பாங்க. அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த ஃபிங்கரில். அதே மாதிரி லிட்டில் ஃபிங்கரில் என்னென்னா, அது இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ண முடிஞ்சாலும் அதோட ஸ்ட்ரென்த் கம்மின்றதுனால, அந்த லாஸ்ட் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கருங்கிறதுனால அதோட ஸ்ட்ரென்த் கம்மின்றதுனால அதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணுறதும் கஷ்டப்படும். ஓகேங்களா, நம்ம நினைக்கிற மாதிரியான சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணாது, ரொம்ப கம்மியான சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த லிட்டில் ஃபிங்கரில் வரும். ஓகேங்களா, சரி. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண வேண்டியதுன்னா, சில ஃபிங்கர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸை நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதில் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் பற்றி தான் நான் வந்து இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன், ஹேனன்ஸ் ஃபிங்கர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தான் நம்ம வந்து இந்த செஷனில் பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் கூட அந்த எக்ஸசைஸோட அந்த டிசெண்டிங் பார்ட் மட்டும் நான் அதில் வாசித்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ அது எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு பேட்டர்ன், நம்ம ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்ணிட்டோன்னா அந்த எக்ஸசைஸை நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது தான். இப்போ இது வந்து அந்த நோட்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி கீழே உள்ளது வந்து ஃபிங்கர்ஸ். ஓகே, எந்த ஃபிங்கர் நம்ம எந்த நோட்டில் வாசிக்கிறோம் அப்படிங்கிறது கீழே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீயில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட் ஃபிங்கரில், செகண்ட் ஃபிங்கரை வச்சு தேர்ட் நோட்டு தான் நம்ம வாசிக்கிறோம், ஈயை தான் நம்ம வாசிக்கிறோம். சீலேருந்து ஒரு நோட்டு விட்டுட்டு ஈயில் வந்து செகண்ட் நோட் வாசிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு எஃப் ஜி ஏ, திருப்பியும் வந்து டிசெண்டிங் வரணும், ஜி எஃப் இ. ஓகேங்களா, திருப்பி வாசிக்கிறேன், சி இ செகண்ட் ஃபிங்கர், எஃப் ஜி ஏ ஜி எஃப் இ. ஓகேங்களா, ஸோ ஈயில் வந்து முடியும். இந்த ஃபஸ்ட் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீக்கு வந்துடும். அடுத்தது பாருங்கள், டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டீயில் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி அடுத்த நோட்டை வந்து நம்ம வாசிக்க மாட்டோம், டீக்கு அப்புறம் வர நோட்டை வாசிக்க மாட்டோம். ஒரு நோட்டு விட்டுட்டு எஃபில் செகண்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டி ஈயை விட்டுட்டு எஃப் ஜி ஏ பி ஏ ஜி எஃப். ஓகேங்களா, டி எஃப் ஜி ஏ பி ஏ ஜி எஃப். ஓகே, அதுக்கப்புறம் ஈயில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி ஒரு நோட்டு ஃபஸ்ட்டு நோட் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நோட்லேருந்து ஆரம்பிக்கணும், ஜியிலேருந்து இ எஃப்ஐ விட்டுட்டு ஜி சிபிஏஜி. ஓகேங்களா, அப்புறம் எஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும், எஃப் அதே மாதிரி ஜியை விட்டுட்டு எஃப் ஏ பிசி டிசி பிஏ. ஓகே, அப்புறம் ஜி. ஓகேங்களா, இந்த பி வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஓகே, நான் திருப்பி வாசிக்கிறேன், சி டி இ எஃப் ஜி ஏ பி. ஓகேங்களா, இந்த பி வரைக்கும் நம்ம வாசிக்கணும். ஆனால் இந்த ஒரு ஆக்டேவ் மட்டும் வாசிக்காமல் ரெண்டு ஆக்டேவை கவர் பண்ணணும். இங்கே ஆரம்பித்து இந்த பி வாசித்ததுக்கப்புறம் திருப்பி சியிலேருந்து மறுபடியும் அதே பேட்டர்னை நம்ம ஆரம்பிக்கணும். திருப்பி இந்த பி வரைக்கும் வாசிக்கணும், புரியுதுங்களா? இந்த சியில் ஆரம்பித்து இந்த பி வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்னை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகணும். இது அசெண்டிங். ஓகேங்களா, இப்போது இதோட டிசெண்டிங் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அசெண்டிங்கில் வந்து நம்ம சியில் ஆரம்பித்து
ஒரு நோட் விட்டுட்டு செகண்ட் ஃபிங்கரை வந்து ஈயில் வாசித்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ டிசெண்டிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பியில் தான் நம்ம கடைசியாக வந்து முடிக்கணும். அசெண்டிங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பியில் தான் வந்து அசெண்டிங் கடைசியாக வந்து முடியுது. ஓகே, இப்படி தான் முடியுது. பிடி இஎஃப் ஜிஎஃப் இடி இங்கே முடியுது இல்லையா. இப்போ அப்படியே நம்ம டிசெண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். டிசெண்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஜி நோட் தான் கடைசியாக நம்ம ப்ளே பண்ணது இல்லையா. ஹையஸ்ட் நோட்டு இது ஜி தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்கணும். அதே பேட்டர்ன் தான். ஓகே, இந்த மாதிரி 5 4 3 2 1 2 3 4 இந்த பேட்டர்ன் தான். ஆனால் ஒன்லி திங், இந்த ஃபைவுக்கு அப்புறமா இந்த ஃபோர்த்து ஃபிங்கரை வந்து ஒரு நோட் தள்ளி நம்ம ப்ளே பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜி வாசிக்கிறேன் ஃபிஃப்த் ஃபிங்கரில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃப் வாசிக்காமல் ஈயில் வந்து ஃபோர்த் ஃபிங்கர் வாசிக்கிறேன் இல்லையா. ஜி இ டி சி பி சி டி இ ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபிங்கர் எஃப்க்கு வந்துடும். திருப்பி எஃப்லேருந்து ஒரு நோட் விட்டுட்டு டியில் ஆரம்பிக்கிறேன். ஏலேருந்து வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஈயில் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது. அப்புறம் ஒரு நோட் விட்டுட்டு சீலேருந்து. ஓகே, அதே மாதிரி ரெண்டு ஆக்டேவுக்கு இதை வாசிக்க வேண்டியிருக்கோம். இந்த ஜி வரைக்கும் வாசிக்கணும். ஓகே, இந்த ஜியில் ஆரம்பிக்கிற மாதிரி முடியணும். ஓகே, இந்த லாஸ்ட் நோட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஇ டி சி பி சி டி இ சியில் முடிச்சிடணும். ஓகேங்களா, அந்த பேட்டர்ன் சேம் தான், இது வரைக்கும் சேம் தான். முடிக்கும் போது சியில் முடிச்சிடணும். ஓகேங்களா, திருப்பி வாசிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எஃப்ல ஆரம்பிக்கக்கூடாது, சியோட முடிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஜியில் ஆரம்பித்து, ஓகே, இந்த ஃபிஃப்த் ஆக்டேவ் ஜியில் ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ஆக்டேவ் ஜி வரைக்கும் டிசெண்டிங் வாசிக்கிறோம். அசெண்டிங்கில் வந்து நம்ம இந்த தேர்ட் ஆக்டேவ் சியில் ஆரம்பித்தோம் இல்லைங்களா. தேர்ட் ஆக்டேவ் சியில் ஆரம்பித்து ஃபோர்த் ஆக்டேவ் பி வரைக்கும் நம்ம வாசித்தோம். டிசெண்டிங்கில் வந்து ஃபிஃப்த் ஆக்டேவ் ஜியில் ஆரம்பித்து தேர்ட் ஆக்டேவுடைய ஜி வரைக்கும் நம்ம வந்து முடிக்கிறோம். ஓகே, நான் இப்போ அதை ஃபுல்லாக வாசித்து காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. இதான் லாஸ்ட். இப்போ டிசெண்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகேங்களா, அசெண்டிங் இந்த முடியும் போது நிறுத்தாமல் பிடி பிடி இஎஃப் ஜிஎஃப் இடி உடனே. ஓகே, இந்த டிசெண்டிங் ஆரம்பிக்கணும். ஜிஇடிசி திருப்பி வாசிக்கிறேன். இந்த டிரான்சிஷன் தான் கஷ்டமாக இருக்கும். அதாவது அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங்க்கு உடனே திரும்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஓகேங்களா, இந்த ஜியோட லாஸ்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி சீல வந்து முடிக்கிறோம். சரி, ஸோ இது வந்து ரைட் ஹேண்டோட பேட்டர்ன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பெஸ்ட்டு வே வந்து மெட்ரோனோம் போட்டு அதோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா. மெட்ரோனோம் போட்டுட்டு ஒரு 60 or 80 டெம்போவில் வச்சுட்டு, 60 டெம்போவில் வச்சுட்டு ஒரு நோட், ஒரு பீட்க்கு ஒரு நோட் ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். ஓகேங்களா, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்க்கு
ஒவ்வொரு நோட்டுன்ற மாதிரி வாசிக்கலாம் 60 டெம்போவில். அதுக்கப்புறம் வந்து ஒரு பீட்க்கு ரெண்டு நோட்டுன்ற மாதிரி வாசிக்கலாம். ஓகே, 1 2 3 4, 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and 2 and 3 and 4 and. ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே, இதை நல்லா ஸ்பீடாக நீங்கள் வாசிக்கும் போது ஃபிங்கர் கண்ட்ரோல் நல்லா டெவலப் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஓகே ஓகே, நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த அளவுக்கு ஸ்பீடாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரைட் ஹேண்டு தான். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இது மாதிரி வாசிக்கணும், சேம் பேட்டர்ன் தான். நம்ம எப்படி ரைட் ஹேண்டில் வந்து அசெண்டிங் ஃபஸ்ட்டு வாசித்தோமோ அதே மாதிரி என்னென்னா, ஒரு ஆக்டேவ் கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே நம்ம தேர்டில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது வந்து செகண்ட் ஆக்டேவில் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் ஃபிஃப்த் ஃபிங்கர்லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ சி ஒரு ஃபிங்கர் விட்டுட்டு, சாரி, ஒரு சியில் ஆரம்பித்து ஒரு நோட் விட்டுட்டு இ. ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த்து, ஃபோர்த்து, தேர்டு, செகண்டு, 1 2 3 4. ஓகே, அப்புறம் டீல ஆரம்பிக்கணும், அதே மாதிரி தான் ஈல ஆரம்பிக்கணும், எஃப்ல ஜீல ஆரம்பிச்சு ஒன்று விட்டுட்டு, அதே மாதிரி ரெண்டு ஆக்டேவுக்கு பி நோட் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். இந்த பி வரைக்கும் நம்ம வாசித்துட்டு ஓகே கரெக்டாக அந்த டீல வந்து முடியும். நோட்ஸை பொறுத்தவரைக்கும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் சேமாக தான் இருக்கும், ஒரு ஆக்டேவ் கீழே இருக்கும், ஃபிங்கரிங் மட்டும் தான் மாறும். ஓகே, இது வரைக்கும் வாசித்துட்டு அப்புறம் அப்படியே வந்து ரிவர்ஸ். ஓகே, ஜியில் ஆரம்பித்து ஒரு நோட் விட்டுட்டு, எஃப்ல விட்டு ஆரம்பித்து ஒரு நோட் விட்டுட்டு, அதே மாதிரி டிசெண்டிங். ஜியில் தான் கடைசியாக முடிக்கணும். ஓகே, ஜி சியில் கடைசியாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இதில் என்ன சேலஞ்சுனா, ரெண்டு ஹேண்ட்ஸையும் ஒரே டைமில் நம்ம வந்து வாசிக்கணும். ரெண்டு ஹேண்ட்ஸையும் தனித்தனியாக நம்ம ப்ளே பண்ணி ஒரு ஸ்பீடுக்கு நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஹேண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம வாசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபிஃப்த் ஃபிங்கரில் ஸ்டார்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் ஸ்டார்ட் ஆகுது. இது நான் வந்து தேர்ட் ஆக்டேவில் வாசிக்கிறேன், இது செகண்ட் ஆக்டேவில் வாசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோட் விட்டுட்டு அடுத்த நோட் வாசிக்கிறேன் ஈல, சேம் நோட்ஸ் தான், ஃபிங்கரிங் மட்டும் மாறும். லெஃப்ட் ஹேண்டுக்கு செகண்ட் ஆக்டேவில் ஆரம்பிக்கிறதுனால தேர்ட் ஆக்டேவோட பி வரைக்கும் வந்து நிறுத்துவோம். நம்ம ரைட் ஹேண்டுக்கு தேர்ட் ஆக்டேவில் தான் ஆரம்பிக்கிறோம் போது ஃபோர்த் ஆக்டேவுடைய பி வரைக்கும் வந்து நிறுத்துவோம். ஓகேங்களா? இந்த ஜி வரைக்கும் போயிட்டு வரோம், அப்புறம் ஜியிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் டிசெண்டிங் ஆர்டரில். இந்த ஜி வரைக்கும் வந்து முடிக்கணும். ஓகே, நான் ஒரு தடவை ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நான் வாசித்து காமிக்கிறேன்.
இதே மாதிரி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கை கண்டினியூஸாக நம்ம வாஸ்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராக்டிஸை வந்து வெறும் சி ஸ்கேலில் மட்டும்தான் இல்லை, எல்லா ஸ்கேல்லையும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, எல்லா ஸ்கேல்லையும் நம்ம பண்ணலாம். இப்போ சியில் பண்ணுறோன்னா டீலையும் நம்ம பண்ணலாம். அதே பேட்டர்ன் தான், டீல் ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட் நோட்டிங் ஆரம்பிச்சுட்டு ஒரு நோட் விட்டு டி ஸ்கேல் என்ன, ஓகே, அந்த ஸ்கேலை மட்டும் நம்ம கரெக்டாக அந்த நோட்ஸை வாசித்தணும், பட் அந்த பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். டி ஸ்கேல் ஆரம்பிக்கிறோன்னா டீல் ஆரம்பித்து ஒரு நோட் விட்டுட்டு எஃப் ஷார்ப்பை வந்து செகண்ட் நோட்டாக வாசிக்கணும். நம்ம வந்து சிக்கு பி வரைக்கும் வாசித்தோம் இல்லையா, பி வந்து சியோட செவன்த்து டிகிரி, செவன்த்து பொசிஷன் இல்லையா. அப்போ டி நம்ம வாசிக்கணும், டி ஸ்கேல் வாசிக்கிறோன்னா சி ஷார்ப் வரைக்கும் வாசிக்கணும். ஏன்னா சி ஷார்ப் தான் டி நோட்டோடைய டி ஸ்கேலுடைய செவன்த்து பொசிஷனில் இருக்கிற நோட்டு இல்லையா. அப்போ சி ஷார்ப் வரைக்கும் வாசிக்கணும். இங்கே வந்து ஜிக்கு பதில் ஏ வரைக்கும் போகும் நோட்டு. ஓகேங்களா, அப்புறம் திருப்பி இந்த ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டிசெண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சி ஸ்கேலில் வாசிக்கும் போது ஜி வந்து கடைசியாக முடிச்சிருப்போம், இப்படி முடிச்சிருப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏல முடிஞ்சிருக்கும், எல்லாமே ஒரு நோட் மேலே மேலே இருக்கும் டி ஸ்கேலுங்கிறதுனால. ஓகே, ஏங்கிறது டியோடைய ஃபிஃப்த் நோட் இல்லையா, அதே மாதிரி ஜி வந்து சியோட ஃபிஃப்த் நோட். ஸோ அந்த நோட் பொசிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த பேட்டர்னை நம்ம வந்து எல்லா ஸ்கேலையும் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இ ஸ்கேலுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலில் நம்ம என்ன பண்ணலாம், இதே பேட்டர்னை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபிங்கரிங் கண்ட்ரோல், ஃபிங்கரோட ஸ்ட்ரென்த்து, அப்புறம் இண்டிவிஜுவல் ஃபிங்கர்ஸோட இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறையவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஸ்லோவாக ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு ஃபிங்கரையும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆனால் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஃபிங்கரிங் பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி நம்மளுடைய சிட்டிங் பொசிஷன், அந்த போஸ்டர், அதே மாதிரி வந்து ஹேண்ட் பொசிஷன், ஃபிங்கர் பொசிஷன், எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கீயும் ப்ளே பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபிங்கரிங் டெக்னிக் நிச்சயமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கரோட ஸ்ட்ரென்த்தையும் இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபிங்கர்ஸோட இண்டிபெண்டன்ஸையும் வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் மூலமாக. ஓகே, இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஹேண்ட் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.